மிட்டாய் சாப்பிடும் போல ஆசையா இருக்குது. அம்மா கிட்ட மிட்டாய் வாங்க காசு கேட்டா அம்மா உதைக்கும். நான் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன்? மௌலி சித்த கடைக்கு போயிட்டு வாங்க, நம்ம வீட்டுக்கு அத்தை வராங்களா, அதனால காஃபி பிடி வாங்கணும். நீ போயிட்டு வாங்க மௌலி. நான் போனா நீ எனக்கு 5 ரூபாய் காசு தரணும், அதெல்லாம் நான் மிட்டாய் வாங்கி சாப்பிடுவேன். மிட்டாய் வாங்கி சாப்பிட்ட பல்ல சொத்தையாயிடும், அப்புறம் உனக்கு பல்லு வலிக்கு எனக்கு கத்துவ. அம்மா எனக்கு மிட்டாய் சாப்பிடணும் போல ஆச்சியா இருக்குமா, அதான் அம்மா உனக்கு காசு கேட்ட கொடுக்க மாட்டியம்மா. சரி மௌலி, நீ போய் காஃபி பிடிவாங்க, கிட்ட 10 ரூபாய் தருவாங்க, அதில் 5 ரூபாய்க்கு மிட்டாய் வாங்கிட்டு 5 ரூபாய் எனக்கு எடுத்து வந்து கொடுத்துணும். ஐ சாலி, தேங்க்ஸ் மா. நானும் கடைக்கு போறேனே போறேனே போறேனே, நானும் கடைக்கு போறேனே போறேனே, மிட்டாய் வாங்கி சாப்பிட போறேனே போறேனே போறேனே, என் அம்மா 10 ரூபாய் காசு கொடுத்தாங்க போறேனே போறேனே, எனக்கு ஒரு மிட்டாய் தான், எனக்கு ரொம்ப பிடிச்ச மிட்டாய் தான் மிட்டாய் தான். சித்தியா சித்தப்பாவா அத்தையா மாமனா எல்லாம் யார் வராங்க? யார் வந்தா உனக்கு என்னக்கா, உன்ட்ட காப்பி சொல்லி தானே கேட்டேன், அதை கொடுக்க வேண்டிய தானே, அதை விட்டுட்டு ஊர் கதை பேசிட்டு உட்காந்துருக்க. மௌலி அம்மா, நான் தான் கடைக்காரக்கா,
உன் பொண்ணு ஒரு ப்ரூ பாக்கெட்டும் ரெண்டு முட்டாயும் கேட்டது. நான் ரெண்டு முட்டாய் கொடுத்தேன், ஆனால் ப்ரூ பாக்கெட்டை மறந்து வந்துடுச்சு. அவன் எடுத்துட்டு வந்தான். மௌலி, நான் அடிக்க மாட்டேன், வாமா செல்லம்.